வணக்கம் நம்ம வந்து கிளையோமாக கட்டி பற்றி நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணோம் இப்போ வந்து இன்னொரு காமன் ட்யூமர் த பிரெய்னி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் அதாவது செரிப்ரல் மெட்டாஸ்டேசஸ் அப்படின்னா அது வந்து பிரெயினில் உருவாகக்கூடிய கட்டி கிடையாது உடம்புல வேற எங்கேயாவது உருவாகிட்டு இருக்கலாம் அது வந்து பிரெயினுக்கு ஸ்ப்ரெட்டாக அந்த மாதிரி கட்டியை தான் மெட்டாஸ்டேட்டிக் டியூமர் அது பிரெயினில் ஒன் ஆஃப் த காமன் சைட்ஸ் ஃபார் மெட்டாஸ்டேசஸ் அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போது எந்தெந்த உறுப்புலேருந்து அந்த கட்டி பிரெயினுக்கு வர்றேன்னா எந்த உறுப்புலேருந்து வந்தாலும் பிரெயினுக்கு அந்த கட்டி வளரலாம் பட் காமன்லி மேல்ஸ்க்கு பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த காமன் டியூமர்ஸ் லங் இந்த லவ் டியூமர் தான் காமனாக வந்து நமக்கு பிரெயினுக்கு வரக்கூடிய கட்டி பட் கொட்டி அது மற்ற இடங்கள்லேருந்து வர கட்டி கூட பிரெயினுக்கு வரலாம் லேடிஸ்க்கு பார்த்தோம்னா பிரெஸ்ட்டு அந்த பிரஸ்ட்லேருந்து மார்பக கட்டி தான் வந்து காமனாக பிரெயினுக்கு வரக்கூடிய கட்டி கிட்னிலேருந்து ஸோ இந்த மாதிரி எதாவது உறுப்புலேருந்தும் எங்கேயாவது உருவாகி அது வந்து பிரெயினுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறது மெட்டாசிசஸ்ன்னு சொல்லுவோம் அது வந்து ஒன்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பிரெயினுக்கு வந்தாலே அது ஆல்ரெடி எஸ் கம் டு ஸ்டேஜ் ஃபோர் டிசீஸ் ஸோ நம்மது அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எய்தர் அது சைலண்ட்டாகவே இருக்கும் அதாவது அந்த பிரைமரி ஆன்காலஜிஸ்ட் வந்து அவங்க சர்ஜரிக்கு படி பெட் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க அந்த ஹோல் பாடி பெட் உடம்புல வேறு எங்கேயாவது பரவி இருக்கும்போது இன்சிடென்டெல்லாம் பிரெயினில் ஏதாவது ஒன்று இருக்கும் அது சிம்டம்ஸ் கொடுக்காது பட் அது தெரிஞ்சிடும் ஸோ அது ஏசிம்டமேட்டிக் மெட்டாசைசிஸ் இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அந்த பேஷண்ட்டுக்கு வேறு கட்டி இருக்குன்னே தெரியாது ஃபர்ஸ்ட்டு சிம்டமே பிரெயினோடய மெட்டாசைசிஸ் வச்சே வருவாங்க ஒரு ஃபிட்ஸ் மாதிரி வந்திருக்கும் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒரு லீஷன் இருக்கும் அதை பயாப்சி எடுத்து அனுப்பிச்சு பார்த்தோம்னா அது மெட்டாசைசிஸ்ட்டு கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம பெட் சீட்டி பண்ணி ரிவர்ஸில் போகும் ஸோ அந்த மாதிரி ரெண்டு வகையும் இருக்குது ஸோ இதர் ஒரு எஸ்டிஷ்டு பிரைமரி டயக்னோசிஸ் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் வருஷம் கழிச்சு பிரெயினுக்கு ஸ்ப்ரெட் ஆகுதும் இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரெயினில் உருவாகி அதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இது வந்து பிரெயினில் வந்தது இல்லை மற்ற இடத்துலேயும் பிரெயின் ஸ்ப்ரெட் ஆகிருக்குங்கிறதும் ரெண்டுமே காமனாக ப்ராக்டிஸில் பார்க்குறோம் இப்போ மெட்டாசைசிஸ்னா சிங்கிள் மெட்டாசைசிஸ் மல்டிப்புள் அதாவது ஒரு இடத்துல மட்டும் இருக்குமா இல்லை நிறைய இடத்துல பிரெயின்லேயே இருக்குமாங்கிறது எல்லாமே அந்த தன்மை கட்டியோட தன்மை எல்லாமே நமக்கு ஸ்கேனில் தெரிஞ்சிடும் பிரெயினோட மெட்டாசிஸ் பொறுத்த வரைக்கும் எம்ஆர்ஐ ஸ்கேன் இஸ் மோர் சென்சிட்டிவ் பெட் ஸ்கேன் வந்து பிரெயினுக்கு வெளியில் இருக்கிறது சென்சிட்டிவ் பட் பிரெயினை பொறுத்த வரைக்கும் பெட் ஸ்கேனில் இந்த மாதிரி இருக்குது பிரெயினுக்கு ஸ்ப்ரெட்டாக இருந்தாலும் நம்ம வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் ஏன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் வந்து கிட் ரொம்ப தெளிவாக நமக்கு எங்கெங்கே இருக்குது எல்லாமே நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் எத்தனை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணலாம் இப்போது வந்து சிங்கிள் இப்போ ஒரே ஒரு இடத்துல தான் மெட்ராக்சைசிஸ் இருக்குது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குன்னா நம்ம வந்து மற்ற இடங்களில் பெருசாக ஸ்ப்ரெட் ஆகலை அந்த பிரெயின் லீஷன் மட்டும்தான் இப்போ பிரச்சனை கொடுக்குதுன்னா நம்ம வந்து அது சர்ஜரி பண்ணி அந்த ஃபுல்லாத்தையும் அந்த மெட்டாசைசஸ் ரிமூவ் பண்ணலாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதை திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு மட்டும் ஃபோக்கல் ரேடியேஷன் நம்ம வந்து கொடுக்கலாம் இது வந்து இஃப் இட் இஸ் அ சிங்கிள் சாலிட்ரி மெட்டாசைசஸ் ஆஃப் பிரெயின் அப்படின்னு இப்போ அதே மெட்டாசிசஸ் சின்னதாக இருக்குது அப்படின்னா நமக்கு தெரியும் இது வந்து இந்த எங்கே பரவி பறவை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சர்ஜரி பண்ண வேண்டியதில்லை அது வந்து ஒரு காமா நைஃப் ஒரு சைபர் நைஃப் அதாவது ரேடியோ சர்ஜரி அப்படிங்கிற மாதிரி கதிர்வீச்சு மூலமாக அதை வந்து நம்ம பர்ன் பண்ணிடலாம் சின்னதாக இருந்தால் பட் பெருசாக இருந்ததுனால் நம்ம வந்து அதை சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும் சின்ன டியூமர்ஸ் வந்து ரேடியோஸ் ரெசிஸ்டண்ட் இப்போ ஒரு கிட்னிலேருந்து வரக்கூடிய ஒரு கேன்சர் அது மாதிரி அடினோ கார்சுனோமா இதெல்லாம் வந்து ரேடியேஷனுக்கு அந்தளவுக்கு சென்சிட்டிவாக இருக்காது ஸ்கோம செல் வந்து நல்லா சென்சிட்டிவாக இருக்கும் ஸோ அதை கட்டியோட வகையை பொறுத்தும் நம்ம டிசைட் பண்ணலாம் அதை சர்ஜரி பண்ணுமா ரேடியேஷன் பண்ணுமா இல்லை சர்ஜரி முடித்து ரேடியேஷன் பண்ணணுமாங்கிறது அது வந்து எந்த கட்டி எங்கேருந்து வந்திருக்கு அதோடய பயோக்சி என்ன லொக்கேஷன் என்ன அதெல்லாம் பேஸ் பண்ணி வி கம் டு அ டிசிஷன் சம்டைம்ஸ் வந்து மல்டிப்புளா மெட்டாசியசஸ் இருக்கும் அப்படிங்கிற போது அவங்களுக்கு கீமோ தெரப்பி ஹோல் பிரெயின் ரேடியோ தெரப்பி இப்போது கீமோ தெரப்பியை பொறுத்த வரைக்கும் பிரெயினுக்கு ஒரு மேஜர் இஷ்யூ அப்படின்னா இப்போ உடம்புக்கு உழப்பக்கூடிய மற்ற இடங்களில் ஸ்ப்ரெட் ஆனால் கீமோ தெரப்பி நல்லா ஒர்க் பண்ணும் ஆனால் பிரெயினுக்கு வந்து நிறைய கீமோ தெரப்பி பிரெயினுக்குள்ளே போகாது பிகாஸ் ஆஃப் அ ப்ளட் பிரெயின் பேரியர் அந்த பிளட் பிரெயின் பேரியங்கிறது மற்ற உறுப்பு கிடையாது பிரெயினுக்கு மட்டும்தான் ஸ்பெசிஃபிக் அதனால் அந்த கீமோ தெரப்பி நிறைய உள்ளே போகாது அதனால ஆன்காலஜிஸ்ட்டே எந்தெந்த மெடிசன் பிரெயினுக்கு உள்ளே போகுங்கிறத பார்த்து சூஸ் பண்ணி அதை கொடுப்பாங்க இப்போ வந்து இம்யூனோதெரப்பி கூட வந்திருக்கு அது மாதிரி பிரெயினுக்கு கொடுக்கறதுக்கு ஸோ அதெல்லாமே ஆன்காலஜி அந்த டியூமர் போர்டு மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓ ஆஸ் அ நியூரோசர்ஜன் வீல் பி தேர் இந்த ரேடியேஷன் டாக்டர் இருப்பாங்க ப்ரைமரி ஆர்கனை ட்ரீட்மெண்ட் ஆன்காலஜிஸ்ட் இருப்பாங்க மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் எல்லாரும் பேசி கலந்து இந்த பேஷண்ட்டுக்கு திஸ் இஸ் த பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுப்போம் அதாவது அவங்களுக்கு சர்ஜரி பண்ணணுமா இல்லை சர்ஜரி பண்ணி ரேடியேஷன் கொடுக்கணுமா இல்லை டைரெக்டாக ரேடியேஷன் கொடுக்கலாமா இல்லை கீமோ தெரப்பி மாதிரி கொடுக்கணுமாங்கிறது எல்லாமே இட்ஸ் அ டெசிஷன் டேக்கன் இந்த டியூமர் போர்ட் இன்வால்விங் ஆல் தி கேர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஸோ அது மாதிரி பேஷண்ட் ஏஜை பொறுத்து பேஷண்ட்டோட கட்டியை பொறுத்து லொக்கேஷனை பொறுத்து திஸ் டெசிஷன் கேன் வேரி